வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்டோ, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஸ் 2022 வந்து கன்சோல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ரிலீஸ் பண்ணி நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்த்து அதை ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வெர்ஷன் 1.0 வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ரிலீஸ் பண்ணோன்னா, அதாவது எப்பவுமே வந்துட்டு பேஸ் கன்சோல் வெர்ஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அதில் வந்து 1 மந்த்தில் மொபைல் ரிலீஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு மேஜராக ஒரு 4 விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காமனாக வச்சிருப்பாங்க. இது இந்த சர்வீஸ்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அப்டேட் வந்துட்டு ரோல் அவுட் பண்ணுவாங்க. அது என்னென்ன, அப்புறம் என்னைக்கு அப்டேட் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் மொபைல் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். அப்போ தான் நம்ம வந்து பின்னாடி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் நிப்பாடுவாங்க முதல்ல. அதாவது பிளேயரோட கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான லைவ் அப்டேட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லைவ் அப்டேட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஃபோர்டீனில் வந்து வெர்ஷன் 1.0 ரிலீஸ் பண்ணும்போது லைவ் அப்டேட்டையும் நிப்பாட்டிட்டாங்க மொபைல் வெர்ஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஃபுட்பால் பாயிண்டோட ஸ்டோரை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டோரில் உங்களால் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்குள்ள போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் இந்த வெர்ஷனோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவ் அப்டேட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 14 அந்த டைம்லேயே வந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இஃபுட்பால் ஸ்டோரை பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 4 டேஸ் தான் ரிமைனிங் இருக்குது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த லெஜெண்ட், கொஞ்சம் லெஜெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களை பர்ச்சேஸ் பண்ணுற டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 டேஸ் தான் இருக்கு. அதாவது அப்டேட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 22-25 டேஸ்க்கு முன்னாடி அதை வந்து நிப்பாட்டுவாங்க. ஏன்னா நீங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க ரிலீஸ் டேட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, நவம்பர் 11 முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அந்த இ ஃபுட்பால் ஸ்டோரை வந்து கம்ப்ளீட்டாக நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த லைவ் அப்டேட்லாம் நிப்பாட்டினாங்க. நான் அதே தான் இதுப்பவும் ஃபாலோ பண்ணி சொல்கிறேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பிளேயர் இல்லைனா பிளேயர் ஆஃப் தி வீக்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பிளேயர்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்காங்கன்னா இந்த சீசன் இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் இரிட்டேஷன் தான் வரும். அதை கட் பண்ணுற விதத்தில் இப்போ நிறைய பிளேயர் அப்டேட்ஸ் எல்லாம் நிப்பாட்டும் போது, ஓகே புது விஷயனுக்கு போகிறோம் அப்படின்ற நம்மளுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு டெவலப்பர் இருக்காங்கன்னா, டெவலப்பர் வந்துட்டு புது விஷயனில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா, இல்லை இந்த பிளேயரே அப்டேட் பண்ணி வீக்லி நாங்கள் வந்துட்டு பிளேயரை ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்த 1 மந்த் வந்து அவங்க கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது வேற ஒரு விஷயத்திலே இருக்கும். அதனால தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க. அதாவது ரெகுலராக அப்டேட் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க. அதில் ஒன்று இந்த ஃபியூச்சர் பிளேயர் ஆஃப் தி வீக். நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட, அதுதான் ஃபியூச்சர் பிளேயர் தான் இன்னும் போய்கிட்டு தானே இருக்கு, காயின்ஸ் கொடுத்து என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் அதில் ஒன்று நோட் பண்ணி பார்த்துருக்கணும், நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக அந்த பிளேயர்ஸ் வந்து சேஞ்சே ஆகலை, அதே பிளேயர் ஆஃப் தி வீக் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் வந்துட்டு கவனிக்க மறந்துருப்பீங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபியூச்சர் பிளேயர் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இ ஃபுட்பால் ஸ்டோர் வந்துட்டு இன்னும் 4 நாளில் முடிஞ்சு போயிடும். லைவ் அப்டேட் வந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கே தெரியும், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோல்டு பால் சில்வர் பால் ஏஜென்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு க்ளூ அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான குழுன்னா இந்த கோல்டு பால் சில்வர் பால் ஏஜென்ட் தான். இப்போ இருக்கிற கோல்டு பால் சில்வர் பால் ஏஜென்ட்டை பார்த்தீங்கன்னா, இன்னும் அதாவது நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ 25 டேஸ் இருக்கிற மாதிரி காட்டுது. 25 டேஸ் இன்னிலேருந்து 25 டேஸ் நோட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு May 16-17 அந்த மாதிரி டைமில் போகும். அது வந்துட்டு எப்போவுமே பெஸ் வந்துட்டு Tuesday தானடா ரிலீஸ் பண்ணுவாங்க, நீ என்ன திங்கள் செவ்வாவெலாம் சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம், உங்கள் மைண்ட் வாஸ் எனக்கு கேட்குது. பட் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே வந்துட்டு பெஸ்ஸுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மேஜர் மைனஸ் இருக்குது. என்னென்னா, அவங்க வந்துட்டு சர்வீஸ் மெயின்டெனன்ஸை வந்துட்டு ஒழுங்காகவே ப்ராப்பராக பண்ண மாட்டானுங்க. எப்போ கேம் ரிலீஸ் பண்ணாலும் ஒரு 5 நாள் வச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கச்சில் இப்போ வந்துட்டு கேம் ரிலீஸ் டேட் வந்துட்டு ஒரு 19ஆம் தேதி கெஸ் பண்ணிப்போமே, ஒரு அதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே அப்டேட்டை புஷ் பண்ணிட்டு ஒரு 2 நாள் மெயின்டெனன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு அவங்களோட பெஸோட ஈவெண்ட் லான்ச் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் என்னோட கெஸிங் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னோட கெஸிங் படி பார்த்தீங்கன்னா May 16-17 வந்துட்டு அப்டேட்டை புஷ் பண்ணுவாங்க. ஒரு 2 நாளில் மெயின்டெனன்ஸ் முடிச்சு 19ஆம் தேதி கேம் ரிலீஸுக்கு வரும், அதாவது பிளேயிங்க்கு வரும் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். பட் அதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, சத்தியமாக 19ஆம் தேதி கேம் உங்களால் விளையாட முடியாது அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா கேம் ரிலீஸ் பண்ணி பழைய வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கே வந்துட்டு 5-6 நாள் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் போய்கிட்டு இருக்கும். இந்த வெர்ஷனுக்கு வந்துட்டு செம்ம ஹைப் இருக்குது. ஸோ கட்டாயமாக இது வந்துட்டு ஒரு 2023 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ மக்களே, 15 to 19 வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவங்க அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்றதுல வந்துட்டு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய லீக்கர் சைடு வந்துட்டு இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட பர்சனலாக என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சொன்னாங்க, இதில் தான்டா ரிலீஸ் பண்ணுவாங்க, நாங்கள் கெஸ் பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அதை தான் நானும் கெஸ் பண்ணேன். இதை வந்துட்டு நான் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், இல்லை இதெல்லாம் வேற ஒருத்தவங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படின்ட்டு நான் இருந்துட்டு போயிடுவேன், இல்லைனா அஃபிஷியல் நியூஸ் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போயிடுவேன். பட் நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய GPS சேவ் பண்ணணும், காயினை சேவ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்கிறேன், ஒரு 20 டேஸ் இருக்கு
பண்ணிக்கிட்டோம்னா 20 days எவ்வளோ கெயின் பண்ண முடியுமோ கெயின் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெட்ல வரக்கூடிய வெர்ஷன்ல உங்களுக்கு நீங்க வந்துட்டு ஒரு ரிச் பிளேயரா இருக்கலாம் அப்படின்றதுக்கு வந்துட்டு டிப்ஸா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அழுத்திக்கங்க. இதை வந்து மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல திருத்திக்க முடியும். ஓகே, டேக் கேர், பாய்.